பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் மீண்டும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவன் கொடுத்த கிருபைதான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி ஒரு மிகவும் குறுகினதாக இருந்தாலும் இந்நாள் முழுவதும் பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டிய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு தன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விலையேறப்பெற்ற இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷம் நாம் பெறுகிறோம். அதே போல பரிசுத்த ஆவியின் நிறைவு அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு மேன்மையான அனுபவங்களுக்குள்ளே நம்மை நடத்துகிறது. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த செய்தியின் தலைப்பு உங்கள் வாழ்க்கையின் மாறாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு நீங்கள் கேட்கிற வார்த்தை என்ன? அன்றைக்கு சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பல வருஷத்துக்கு முன்பு ஒருவர் எழுதின கடிதம் எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. அவர் எழுதினார், ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஒரு ஆலயத்துக்கு போகிறேன். பல வருஷமாக நான் கர்த்தருடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறேன், ஆனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு கிடைக்கவே இல்லை என்று அவர் வேதனையோடு கூட எழுதினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த அபிஷேகத்தை குறித்த தாகத்தோடு இருப்பீங்க, எனக்கு தரலையே கிடைக்கலையேன்னு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அபிஷேகம் பெற போறீங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போறீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது தேவ சித்தம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் அல்லவா? இந்த நாளில் அந்த அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கப்பான்னு நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா உங்களை அறியாத ஒரு தைரியம், உங்களை அறியாத ஒரு பலன் மட்டுமா, அவர் அழகாய் உங்களை நடத்தி கொண்டு போவார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி உங்கள் வீட்டிலே உலாவி வந்து நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களை வழி நடத்தி வெற்றிகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், தாகத்தோடு கேட்குறாங்களப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வரும்போது கர்த்தாவே, வறண்ட நிலங்களெல்லாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாறுகிறது போல, வறட்சியான உம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாக தக்கதாக பரிசுத்த ஆவியின் அளவு கடந்த அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. அளவு கடந்த வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆவியின் வல்லமையினால் அபிஷேகத்தால் நீ நிரப்பி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது ராஜா சொன்னது போலப்பா, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல, இந்த நேரத்தில் மட்டுமல்ல எப்போதெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, தனி ஜெபம் பண்ண போகிறார்களோ, கூடி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் பாத்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆச்சரிய விதமாய் இந்த நாள் முழுவதும் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், தொடர்ந்து நிரப்புவார். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள். சரி, இந்த செய்தியினாலே நீங்கள் தொடப்பட்டீங்க, கர்த்தருக்குள்ளே தைரியம் அடைஞ்சிங்க. உங்களை போல் எத்தனையோ மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த செய்தி போகத்தக்கதாக நீங்கள் ஷேர் பண்ணலாம், அவங்களோடு கூட பேசலாம். சரியா, அது நிமித்தம் அவங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் சித்தமானால் நாம் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549463 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.